கட்சியில் கணக்கு காட்டப்பட்ட பணமா கருப்பு பணமா கள்ள பணமா ஒத்த ஓட்டு பாஜகவாக மாற்றிய செந்தில் பாலாஜி அவர்களை திட்டமிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவரை முடக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கைது செய்திருக்கிறது. அவசிய பணி அதற்காக வருகிறது தோழர்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு
இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவாக வந்திருக்கிற ஆதி தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மகிழ்ச்சியாளர்களை பேசுவார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான இடி விசாரணை சட்டவிரோதமானது என்றும் அதை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் சட்டவிரோதமாக காவலில் வைக்கப்பட்டிருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் மாதந்தோறும் நண்பர்களிடத்தில் 8 லட்சம் ரூபாய் வாங்கி செலவு செய்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை மீது இடிஐடி விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் திராவிட இயக்க தமிழர் பேரவை இன்றைக்கு கோவையில் வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடுகிற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான வழக்கு என்பது 2014 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு வழக்கு. அதை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்ததற்கு பிறகு பாஜகவினுடைய அண்ணாமலையின் தூண்டுதலின் பேராக இந்த இடி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையில் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை சீர்குலைக்கின்ற வகையில் ஒன்றிய அரசு விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை பழிவாங்குகிற நோக்கில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக இந்த விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறது. இதை தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு விசாரணை அமைப்புகளை எதிர்க்கட்சிகளை பழிவாங்க பயன்படுத்துகிற மோடி சர்க்கார் உடனடியாக இந்த ஜனநாயக விரோத போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த முற்றுகை போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் அறிவிக்கிறோம். தவறும் பட்சத்தில் ஒத்த கருத்துடைய அமைப்புகளை திரட்டி தமிழ்நாடு முழுவதும் மோடி அரசினுடைய இந்த சர்வாதிகாரத்தை தோலுரிக்கிற போராட்டத்தை திராவிட இயக்க தமிழர் பேரவை முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். பாஜகவின் அடியாளா.